ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்டெனோகிராஃபர் ஜாப் வேகன்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நிறைய விதமான போஸ்டிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட், ஸ்டெனோகிராஃபர், இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து ஒரு காலேஜிலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்க வேகன்சிஸ் தான். இது பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இந்த போஸ்டிங்க்கு சேலரி அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி சேலரி டிஃப்ரெண்ட் ஆகுது. தமிழ்நாட்டில் உள்ள 38 டிஸ்ட்ரிக்ட் பீப்புள், மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம தெளிவாக பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அங்கேருந்து தான். ஸோ இதில் வந்து என்னென்ன போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கம் ஃபினான்ஸ் ஆஃபீஸர், சீனியர் ஃபினான்ஸ் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் டைரக்டர், சீனியர் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர், டைப்பிஸ்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட், சயின்டிஸ்ட், இந்த மாதிரியெல்லாம் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. லைப்ரரியன், இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி. ஸோ இதில் வந்து சைடில் வந்து நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான பே ஸ்கேல், சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா, சில போஸ்டிங்க்கு வந்து 30 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. சில போஸ்டிங்க்கு 40 வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்குது. இப்போ ஸ்டெனோகிராஃபர் அப்படின்ற போஸ்டிங் எடுத்துகிட்டோன்னா, நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் டிகிரி பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. டைப் ரைட்டிங்கில் உங்களுக்கு கண்டிப்பாக ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை அப்படின்னா, அவங்க காலேஜ்லேருந்து கண்டக்ட் பண்ணுறதுல CCC இல்லைனா ஹையஸ்ட் சர்டிஃபிகேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. டிசேரபிளில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு 2 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ண மாதிரி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்க எல்லா போஸ்டிங்க்குமே ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குது. சில போஸ்டிங்க்கு வந்து இன்டர்வியூ இருக்குது. அதாவது ரிட்டன் எக்ஸாமினேஷனில் பாஸ் ஆகி அடுத்த லெவல் போகிறவங்களுக்கு இன்டர்வியூவும் கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸும் அவங்க கேட்டிருக்காங்க. அதாவது லெவல் 10 உள்ள கிரேட் பே உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து SC ST கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 400 ருபீஸ் நம்ம ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். லெவல் 6 உள்ள போஸ்டிங்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் வந்து 300 ருபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 800 ருபீஸ் ஃபீஸு. இது வந்து நம்ம ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்ம அட்டாச் பண்ண வேண்டிய ஸ்கேன் காப்பீஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டான KB நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்லோட் பண்ணுற போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஆன்லைனில் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி ஆஃப்லைன்லேயே அவங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான அட்ரஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, NIES LIT பவன், பிளாட் நம்பர் 3, PSP பாக்கெட், இன்ஸ்டிடியூஷனல் ஏரியா, செக்டார் 8, துவாரகா, New Delhi 110077, இந்த அட்ரஸ்க்கு நம்ம சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு 19/7/2022. இந்த டைமிங்குள்ளே அவங்களுக்கு நம்மளுடைய ஹார்ட் காப்பி வந்து போய் சென்ட் ஆகணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.